ஆர் வாட்சிங் பிட்பிஎன்எஸ் நியூஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னி தேதி மார்ச் 8. நீங்கள் பார்த்துட்ருக்குது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனி நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். எல் சல்வடார் இப்போ வந்து பிட்காயின் ஏடிஎம்ஐ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் கனடா அண்ட் ஏஷியாவில் அதிகமாக ட்ரேட் பண்ண காயின் லிஸ்ட்டில் ஷிபா இனு டாப் பொசிஷனில் இருக்குது. லாஸ்ட் 7 டேஸில் 436 மில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் லிங்காக இருக்க 25,000 ரஷ்யன் வாலெட்டை வந்து காயின் பேஸ் இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. ஹை பிளாக் செயின் இப்போ இன்டெல் பிட்காயின் மைனிங் மிஷினை வந்து பை பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இப்போ $127 மில்லியன் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெராலுனாவோட ப்ரைஸ் வந்து $80 மேலே ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. கார்டனோட மின் ஸ்வாப் டெக்ஸ் இப்போ லாஸ்ட் 7 டேஸில் வந்து 350% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரிப்டோ ட்ரேடர் சென்டிமெண்ட்காக டாச் காயின் கிரியேட்டர் இப்போ வந்து காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்க. டாப் 1000 இத்திரியம் வேல்ஸ் ஹோல்ட் பண்ண காயின் லிஸ்ட்டில் FTX இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கு. வேல்ஸ் வந்து லாஸ்ட் 1 மந்தில் ஸ்டேபிள் காயினோட ஹோல்டிங் வந்து 7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் FTX இப்போ அவங்களோட சர்வீசஸ் வந்து யூரோப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பிடான்ஸ் இப்போ அவங்களோட ஓன் ஃபியட் டு கிரிப்டோ பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் வந்து எல் சல்வடாரில் இருந்தான். எல் சல்வடாரோட பிரசிடென்ட் நயப் புக்லி இப்போ ட்விட்டரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. பிட்காயின் பீச்சில் வந்து ஒரு சிவோ பிட்காயின் ஏடிஎம் மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த சிவோ வாலெட்லேருந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ண ஃபீஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் யூஸ்வலாக இருக்கக்கூடிய பிட்காயின் நெட்ஒர்க் ஃபீஸ் மட்டும் இருக்கிறதா தெரியுது. பிட்காயின் பீச்சில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த பிட்காயின் ஏடிஎம் வந்து அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். இந்த வீக் வந்து யூஎஸ் ஏஷியா அண்ட் கனடாவில் ஷிபா இனு தான் வந்து டாப் ட்ரெண்டிங் கிரிப்டோ கரன்சியாக இருந்திருக்கு. காயின் கீக்கோ ரீசெண்டாக ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் ட்ரெண்டிங் காயின் லிஸ்ட்டில் வந்து ஷிபா இனு இந்த வாட்டி வந்து 5th place பிடிச்சிருக்கு. ஷிபா இனு மேலே இன்னும் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகலை. பட் இந்த வருஷம் வந்து ஷிபா இனு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். ஷிப்பன் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோம்னா லாஸ்ட் 7 டேஸில் 436 மில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கதா தெரியுது. அதுக்கு முன்னாடி வாரம் கம்பேர் பண்ணுறப்போ வந்து லாஸ்ட் 1 வீக்கில் வந்து பர்ன் ரேட் வந்து 286% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பர்ன் மொத்தமாக வந்து ஒரு 80 டிரான்சாக்ஷனில் நடந்ததா தெரியுது. இந்த டேட்டாவை பார்க்குறப்போ ஷிபா இனு கம்யூனிட்டியிலேருந்து டோக்கன் பர்ன் பண்ணுறதுக்காக நிறைய புது இன்னோவேட்டிவான ப்ராசஸ் கொண்டு வரதா தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து காயின் பேஸ் பண்ண சம்பவத்தை பற்றி தான். ரீசெண்டாக நிறைய கண்ட்ரிஸ் ரஷ்யா மேலே வந்து சாங்ஷன் போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த நாட்டு மக்களோட கிரிப்டோ யூசேஜ் பற்றி கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சைடு காயின் பேஸ் வந்து 25,000 ரஷ்யன் யூசர்ஸோட வாலெட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க கூட வந்து லிங்காக இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 25,000 வாலெட்ஸ் வந்து அவங்க பிளாக் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட் வந்து ஹை பிளாக் செயின் பற்றி தான். கிரிப்டோ மைனிங் கம்பெனி ஹை பிளாக் செயின் லாஸ்ட் மண்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து கலிஃபோர்னியா பெஸ்ட் டெக் ஜெயிண்டாக இருக்கக்கூடிய இன்டெல் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இன்டெலோட பிட்காயினிங் மைனிங் சிப்பை வந்து பை பண்ணுறாங்க. இன்டெல் ரீசெண்டாக அவங்களோட பவர் எஃபிஷியன்ட் மைனிங் சிப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஹை கம்பெனி வந்து மைனிங் பண்ணுறப்போ பவர் கன்செப்ஷனை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த வாட்டி வந்து இன்டெல் சிப் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து காயின் ஷேர் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணாலும் டிஜிட்டல் அசெட் மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட் 1 வீக்காக இன்ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. லாஸ்ட் 1 வீக்கில் மட்டுமே $127 மில்லியன் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. இதனால் வந்து மார்க்கெட் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கதாகவும் தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து லூனா பற்றி தான். டாப் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான FTX March 6 வந்து டெரா USD பேரை வந்து சப்போர்ட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து FTX யூசர்ஸ்னால லூனாவை அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். FTXல லிஸ்ட் ஆகி வந்து லூனாவோட ப்ரைஸ் வந்து $80 க்ராஸ் பண்ணலை. இந்த மந்த் பிகினிங்லேருந்தே வந்து லூனா ஃபவுண்டேஷன்லேருந்து USD சப்ளை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணுறாங்க. அடுத்து இன்னைக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து கார்டனோக்கிட்ட இருந்தான். டிஃபை ட்ராக்கர் டிஃபிலமா இண்டிகேஷன் படி பார்த்தோன்னா கார்டனோட மின்ஸ்வாப் டெக்ஸோட டோட்டல் வேல்யூ லாக்கடிப்பை வந்து ஒரு புது க்ரோத்தை ரீச் பண்ணியிருக்கு. மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 350% வரைக்கும் குரோவாக இருக்கிறதா தெரியுது. கார்டனோ பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் கார்டனோ இந்த வருஷம் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அப்டேட் வந்து உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.